கரூர் அருகே கர்நாடக அரசு காவிரியில் உரிய தண்ணீர் திறந்து விடாததால் கோரை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கரூரில் காவிரி நீர் வந்து கலக்கும் அமராவதி ஆற்றின் நீரை நம்பித்தான் அங்குள்ள அனைத்து தரப்பு விவசாயிகளும் விவசாயம் செய்து வருகின்றனர். கோரை விவசாயம் கரூர் பகுதியில் செய்யப்படும் முக்கிய விவசாயம் ஆகும். காவிரி கரையோர பகுதிகளான வேலாயுதம் பாளையம், நெரூர், பஞ்சமாதேவி மற்றும் தோட்டக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் கோரை விவசாயம் முக்கிய தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. காவிரியில் இருக்கும் ஊற்று நீரை பயன்படுத்தி இதுவரை விவசாயம் செய்து வந்தனர். ஆனால் தற்போது காவிரியில் முற்றிலும் நீரோட்டம் இல்லாத சூழலில் கோரை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வந்து இப்போ தான் வந்து தண்ணி இல்லாதனால வந்து உற்பத்தி கம்மினால வந்து ரேட்டு கொஞ்சம் 1000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மி 600 ரூபா வரைக்கும் கூட வாங்கினாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப நட்டம் வந்து ஆகுது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ தண்ணி உற்பத்தி கம்மினால வந்து 1000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. அந்த இப்போ ஓரளவுக்கு கட்டுடைய இதே நிலமை வந்து எங்களுக்கு தண்ணி வந்து தண்ணி வர்ற போது இதே நிலமை எங்களுக்கு உருவானாத்தான் எங்களோட விவசாயத்தன்மை நல்லா இருக்கும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை சிறிதும் மதிக்காத கர்நாடக அரசு தமிழகத்திற்கு நீர் தர மறுப்பதால் தற்போது விவசாய பணிகளில் தோல்வி ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 6 மாத கால பயிரான கோரை விவசாயத்திற்கு பருவமழையும் சரியாக பெய்யாத சூழலில் கூலி ஆட்களுக்கு சம்பளமாக வழங்கும் பணத்தை கூட இந்த தொழிலில் எடுக்க முடியாத நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோரையை வாங்குபவர்களும் போதிய கோரைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். ஃபில் பண்ண முடியும் ஒரு பட்சத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு கேட்டால் தண்ணி எங்களுக்கு இல்லை, அதனால் தண்ணியெல்லாம் குறையும் இல்லை, ரேட்டு ஜாஸ்தியாக 1200-300 சொல்கிறாங்க. விவசாயிகள் எங்களுக்கு ஒரு நிலையான ரேட்டு ஒரு 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா, எங்களாலே உற்பத்தி பண்ணுறவங்களும் சிரமமாக இருக்கும். நாங்கள் உற்பத்தி பண்ண ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குற பாய்வரைகளும் ஒரு நிரந்தரமான நிலையான ரேட் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்சத்தில் கர்நாடக அரசு உடனடியாக அந்த தண்ணி பிரச்சனை திறந்துட்டாங்கன்னா எங்களுக்கும் யூஸ் ஆகும். இது அந்த பாய் உற்பத்தி அவங்களுக்கு தான் முக்கியத்துவமாக கொடுக்குறோம்.